மாஸ் பயோ கிளீன் ப்ராடக்டை பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இந்த ப்ராடக்ட் நம்ம எல்லாருக்குமே தேவையான ஒரு ப்ராடக்ட் தான். ஸோ இந்த ப்ராடக்டோடைய நன்மைகள் என்னென்னங்கிறத முதல்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னே இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாகள்லாம் வச்சு ஒரு திரவ ஃபார்மேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராடக்டை வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணியிருக்காங்க. அந்த ப்ராடக்ட் தான் மாஸ் பயோ கிளீன். இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு அங்கமாக இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்டாகவும் இருக்குது. செப்டிங் டேங்கில் இருக்கக்கூடிய அசுத்த கசடுகள் அண்ட் அந்த கசடுகள் படலத்தையும் அடியில் தங்கியிருக்கக்கூடிய கசடுகளையும் வந்து பார்த்திங்கன்னா செரித்து ஒரு அதனை வந்து பார்த்திங்கன்னா ஒரு திரவமாக மாற்றும் திறன் கொண்டது தான் இந்த மாஸ் பயோ கிளீனுடைய ப்ராடக்டோட வேலை. ஸோ அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா செப்டிங் டேங்க் ஃபில் ஆகிடும். ஸோ அதோட அதில் வந்து இருக்கக்கூடிய கசடுகளை வந்து நம்ம வெளியில் எடுக்கிறதுக்கு செலவு பண்ணுவோம். ரொம்ப ஹெவியான ஸ்மெல்லை வந்து பார்த்திங்கன்னா கிரியேட் பண்ணும். அண்ட் அதை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு வச்சுருக்கக்கூடிய ஒரு பைப் வந்து பார்த்திங்கன்னா மேலே ஏருக்காக வச்சுருப்பாங்க. அந்த ஏர் பைப் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா ஒரு துர்நாற்றம் வந்து பார்த்திங்கன்னா அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இதிலேருந்து விடுபடுறதுக்கும் ஒரு நல்ல ப்ராடக்ட் தான் மாஸ் பயோ கிளீன் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். இந்த ப்ராடக்ட் என்ன பண்ணுதுங்கிறத முதல்ல சொல்லிடுறேன். மாஸ் பயோ கிளீன் திரவ கலவையில் உள்ள பாக்டீரியா நுண்ணுரிகள், புரதம் மற்றும் கொழுப்பு, மாவு பொருட்கள் மற்றும் செலுலோஸ் பொருட்களை வச்சு இது உற்பத்தி பண்ணியிருக்காங்க. இது நொதிக்கும் திறன் கொண்டவை அப்படிங்கிறதுனால இந்த திரவம் என்ன பண்ணுதுன்னா செட்டிங் டேங்கில் இருக்கக்கூடிய குழாய்கள் இருக்கிறதையும் கசடுகளையும் வந்து பார்த்திங்கன்னா செரித்து அதை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லிக்விடான ஒரு வாட்டராக வந்து மாற்றிடுது. அதுக்கான எக்ஸாம்பிள் ஃபார்மேட் வந்து இமேஜஸ் வந்து கீழே கொடுத்துருக்கோம். அதாவது இந்த மாஸ் பயோ கிளீனுடைய ப்ராடக்டை யூஸ் பண்ணுற டேங்க் எப்படி இருக்குது, யூஸ் பண்ணாத டேங்க் எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நமக்கு இங்கே காமிச்சிருக்காங்க. அண்ட் இப்போ நான் இன்னொரு விஷயம் இதிலே நான் சொல்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கிருமிகள்லாம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் துர்நாற்றம் வந்து அதிகமாக இருக்கும். இந்த துர்நாற்றமே இல்லாத வந்து இதை பண்ணிடும். அது மட்டும் இல்லாமல் கொசு முட்டைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் அழிச்சிடும். 99% வந்து பார்த்திங்கன்னா கழிவுகளை வந்து மக்க செஞ்சிடும், மக்கிரும் ஃபுல்லாக வந்து மக்கி உங்களுக்கு லிக்விடான வாட்டராகவே ஆயிரும். பராமரிப்பு செலவு அப்படிங்கிறது உங்களுக்கு இங்கே அதிகமாக இருக்கவே இருக்காது. 99% நோய் கிருமிகள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முற்றிலும் அழித்து ஒரு ஆரோக்கியமான நீண்டகால சேவையாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாஸ் பயோ அப்படிங்கிற ஒரு கிளீன் நிறுவனம் வந்து பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டுருக்காங்க. மாஸ் பயோ கிளீன் பயன்களில் வந்து பார்த்திங்கன்னா சுகாதாரமானது, சுற்றுச்சூழலுக்கு சிறிதும் கேடற்றது, எந்த விதமான கேடும் கிடையாது. 2 வருடத்திற்கு ஒரு முறை மட்டுமே பாக்டீரியா நுண்ணுயிர்களை உள்ளே செலுத்தினால் போதும். ஸோ அந்த 2 வருஷத்துக்கு ஒரு தடவை மட்டும் இந்த மாஸ் பயோ கிளீன் பாக்டீரியாவை நம்ம உள்ளே கொட்டினா போதும். நமக்கு வந்து 2 இயர்ஸ்க்கு ஒன்ஸ் பண்ணாலே போதும். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஸோ பெருக ஆரம்பித்து நமக்கு வந்து நீண்ட காலத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பயனளிக்கும். பராமரிப்பு செவருங்கிறது கிடையவே கிடையாது. நான் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நாற்றம் அப்படிங்கிறதும் இருக்கவே இருக்காது, துர்நாற்றம் இருக்கவே இருக்காது. மறுசுழற்சி மூலம் பயன்படும் தூய்மையான நீரை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுக்குறாங்க. அந்த தண்ணியை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம், செடிக்கிறதுக்குலாம் வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு வந்து பியூரான வாட்டராக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும், அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பயோ வாயுவை வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றதுக்கு நிலத்தடி நீரையும் தூய்மையாக வந்து வச்சுக்கும். ஸோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ப்ராடக்டாக இருக்குது. ஏன் வந்து பார்த்திங்கன்னா இதை யூஸ் பண்ணணும்? கழிவறை தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் செய்யும் முறை வந்து பார்த்திங்கன்னா மனித கழிவுகளை மனிதனே அகற்றுவதால் அவை சுற்றுப்புற சூழலுக்கும் நிலத்தடி நீரையும் மாசடைய செய்யுது. பலவிதமான நோய் தொற்றுகளை வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. மாஸ் பயோ வந்து பார்த்திங்கன்னா சுற்றுச்சூழலுக்கு பாதுகாப்பானது, எந்த விதத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை இல்லை. அதாவது எந்த விதமான டிஸ்அட்வான்டேஜஸும் நமக்கு கிடையாது. நிலத்தடி நீரும் வந்து பாதுகாக்கப்படுது. இதன் பராமரிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப எளிது. இதில் இருந்து வெளியேற்றும் சுத்திகரிக்கப்பட்ட நீரை நாற்றோ அளவாக இருக்காது, நாற்றமே சுத்தமாக இருக்காதுங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அசுத்த சேறு கசடு படலங்கள் கொண்ட செப்டிங் டேங்க். ஃபஸ்ட்டு மாஸ் பயோ கிளீன், அதாவது இந்த மாஸ் பயோ கிளீன் பயன்படுத்தும் செப்டிங் டேங்கில் இருக்கக்கூடிய கழிவே வந்து சுத்தமாக இல்லை, பியூர் வாட்டர் மாதிரி இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வந்து அசுத்த சேறு கசடாகவே இருக்குது ஃபுல்லாக. ஸோ இதில் இருக்கக்கூடிய முக்கிய அம்சங்கள் பற்றி நான் சொல்கிறேன். கழிவறையில் வந்து பார்த்திங்கன்னா டேங்கில் வந்து மலம் பிறகு கழிவுகளை தங்கியே இருக்காது. அதே போல் கழிவுகளினால் அடைப்பு ஏற்படாது. பாக்டீரியா 20 நிமிடங்களில் வந்து பார்த்திங்கன்னா இரட்டிப்பு தன்மையை பெருக்கிக்கொள்ளும். இதிலிருந்து வெளியேறும் கழிவு நீரினை தோட்டத்திற்கு நீர் பாய்ச்ச உபயோகப்படுத்தலாம். தூய்மை இந்தியா திட்டத்தின் ஒரு அங்கமாக இருக்குது. மாஸ் பயோ கிளீன் திரவ வடிவில் உள்ள தன் நன்மை செய்யும் பாக்டீரியா கலவையாக இருக்குது. செப்டிங் டேங்க் தொல்லை இனி இல்லை, சுற்றுப்புற சூழலுக்கு கேடு விளைவிக்காது, புதிய தூய்மை பாரதத்தை உருவாக்கும். ஸோ செப்டிங் டேங்க்கு இங்கே வேலை, அதாவது இந்த கிளீன் பண்ணுற வண்டிக்கு இங்கே வேலையே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து நம்ம மறுசுழற்சி பண்ணி அந்த தண்ணியை வந்து பார்த்திங்கன்னா நாற்று நம்ம வந்து செடி செடிகளுக்கே வந்து விட முடியும். அந்தளவுக்கு வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு வாட்டராக வந்து கன்வே பண்ணி கொடுத்துருது. சிறு கொஞ்சம் கூட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட் எஃபெக்ட் அப்படிங்கிறது இதில் கிடையவே கிடையாது. ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ பட்ஜெட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பண்ணிட்டுருக்காங்க. மார்க்கெட் ப்ரைஸ் மாதிரி மார்க்கெட் ப்ரைஸை விட கொஞ்சம் பட்ஜெட்டாக நல்ல பட்ஜெட்டில் வந்து நமக்கு பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டை சேல் பண்ணுறவங்களோட காண்டாக்ட் நம்பர் வந்து நம்ம
நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ செல் நம்பர் 8610407342 அப்படிங்கிற நம்பர், இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா இந்த ப்ராடக்டை உங்களால் வாங்கிக்க முடியும். இந்த ப்ராடக்ட் மூலிமா ஏராளமான அட்வான்டேஜஸ் உங்களுக்கு இருக்குது, கண்டிப்பாக அது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேவை இருக்கவங்க புக் பண்ணி ப்ராடக்டை பை பண்ணிக்கோங்க. மாஸ் பயோ கிளீன் ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்க டீலர்ஸ் வந்து தேவைப்படுறாங்க. டீலர்ஸ் எடுக்கிறவங்களுக்கு மிகப்பெரும் அளவில் இன்கம் இருக்குது, மாதம் 50,000 ரூபாய்க்கு மேலே கூட சம்பாதிக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாஸ் பயோ கிளீனுடைய ப்ராடக்டோடைய டீலர்ஷிப் எடுக்கிற நீட் இருக்கவங்க இந்த டிஸ்பிளேயில் இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இது ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட், எல்லாருக்கும் தேவையான ஒரு ப்ராடக்ட்டும் கூட. ஸோ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டீலர்ஷிப் எடுக்கிறதுலையும் நல்ல ஒரு கெயின் உங்களுக்கு கிடைக்கும். மேலும் இந்த ப்ராடக்டை பற்றியும் இந்த டீலர்ஷிப் பற்றின விவரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கும் டிஸ்கிரிப்ஷன்லையும் டிஸ்பிளேயில் ஒரு நம்பர் ஷோ பண்ணியிருக்கோம், அந்த நம்பருக்கு கால் பண்ணி இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.